இந்தியாவிலேயே ஊழல் செய்வதில் விடியா திமுக தான் முதலிடத்தில் உள்ளது என்பதால் அவர்கள் தண்டனையிலிருந்து தப்பிக்க முடியாது எனவும் விலைவாசி உயர்வு உள்ளிட்ட காரணங்களால் விடியா திமுக அரசு பாதிப்பை சந்திக்கும் எனவும் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் செய்தியாளருக்கு பேட்டியளித்த அவர் இதனை தெரிவித்தார். பொதுவாகவே வந்து திமுக பொறுத்தவரை அதாவது ஒரு கரப்ஷன்ல முதலிடம், ஊழல்ல முதலிடம் என்று பார்த்தா இந்தியாவிலே வந்து இது விடியாத திமுக அரசு தான். அது எல்லோருக்குமே தெரிந்த ஒன்று. அந்த மாதிரி பால் விலை, அதுக்கப்புறம் வந்து மின் கட்டண உயர்வு, சொத்து வரி உயர்வு, வீட்டு வரி உயர்வு, இப்படி பார்த்தீங்கன்னா பல்வேறு வகை வரி உயர்வுகளால் இன்றைக்கு மக்கள் வந்து அவதிப்படுகின்ற ஒரு நிலைமையில் கண்டிப்பாக வந்து ஊழல் ஒரு பக்கம், மக்கள் கஷ்டப்படுற ஒரு பக்கம், இதெல்லாம் வந்து திமுகவுக்கு ஒரு கடும் பாதிப்பை வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் நிச்சயமாக ஏற்படுத்தும். அதன் மூலம் வந்து ஒரு மகத்தான வெற்றி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெறும் என்பதில் எந்தவித மாறுபட கருத்து இல்லை. Thank you.